ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா, நீங்கள் தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வந்து நான் இந்தளவுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் ட்ரெடிஷ்னல் கைண்ட் ஆஃப் லுக், ரொம்ப ஓவர் ஆப்வியஸாக நிறைய மேக்கப் போட்ட மாதிரி, ஃபவுண்டேஷன், கன்சீலர், மீ ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு லுக். சிம்பிளாக உங்களுக்கு ஃபீலும் ஆக போகுது, ஏன்னா லிட்ரலாக நான் வந்து க்ரீம் ப்ராடக்ட் எதுவுமே போடல என்னுடைய முகத்தில், ஃபவுண்டேஷன் கன்சீலர்னு எதுவுமே இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டான, ப்ரீதபிளான ஒரு மேக்கப் மாதிரி இருக்க போகுது. அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை பார்க்கும்போது பா ஏன் இவ்வளோ மேக்கப் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களை கேட்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப 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 நேச்சுரலான ஒரு மேக்கப் லுக்காக தான் வந்து இது இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுடைய பெட்டர் வெர்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த லுக். நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ண, என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீம் பேஸ் எதுவும் போட போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம முகத்தை கொஞ்சோண்டு ஈரமாக வச்சுக்க போகிறோம், அப்போ தான் அந்த பவுடர் வந்து அழகாக போய் உட்கார போகுது. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா நல்லா என்னுடைய ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னுடைய மாய்ஸ்சரைசர் எடுத்து, இது செகண்ட் லேயர். ஆக்சுவலாக நான் ஒரு லேயர் ஃபஸ்ட்டு போட்டு என் ஸ்கின்ல வந்து அது சோக்காக விட்டுட்டேன். இது வந்து செகண்ட் லேயர். ஸோ கொஞ்சமாக நம்ம முகத்தில் இது பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி டாக்கியாக ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். அது நல்லா என்னுடைய கண்ணு மேலே, கீழே, முகத்தில், கழுத்துலன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது காம்பேக்ட். நான் வந்து க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எதுவும் போகாமல் கூட ஒரு மேக்கப் லுக் வந்து பண்ணிடுவேன், பட் காம்பேக்ட் இல்லாமல் பண்ண மாட்டேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ போட்டுட்டு பவுடர் போடாமல் இருக்க மாட்டேன். ஆனால் ஃபவுண்டேஷனும் கன்சீலரும் போடாமல் பவுடர் போட்டு இருக்கலாம். ஸோ அதை தான் நான் வந்து மீன் பண்ணுறேன். நான் வந்து இன்னைக்கு ஹீரோ பொட்டானிக்காவோட இந்த டைம்லெஸ் மேட் காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் மரகோஜா ஆயில் அண்ட் கோஜி சீட் ஆயில் இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கேஸோடு வருது, பவுடர் பஃபோட வருது. அண்ட் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற ஷேட் சின்னமன் டேன் நம்பர் 6. உங்கள் முகத்தில் ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது, லைக் பிக்மெண்டட் ஸ்கின்னாக இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு வெறும் காம்பேக்ட் வச்சு ஒர்க் பண்ண முடியாது. இப்போ என்னுடைய ஸ்கின் கொஞ்சோண்டு பரவாயில்லையாக பிஹேவ் பண்ணுது அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து நான் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு இந்த வேலையை நான் வந்து அப்படியே உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். என்னுடைய காம்பேக்டாக கொஞ்சமாக இந்த பஃப்லேயே நான் அப்படி எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கீரோவோட மேக்கப் ப்ராடக்ட்ஸே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மிங் குவாலிட்டி இருக்கிறது. அண்ட் இதில் வந்து ஸ்கின் கேருக்கான நல்ல விஷயங்கள் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் வந்து இன்ஃப்யூஸ் ஆகியும் இருக்குது. ஸோ இந்த காம்பேக்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லைட் வெயிட். அண்ட் அந்த பவுடரும் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபைன்லி மில்டாக இருக்கும், உங்கள் ஸ்கின்ல அது உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்காது. ஆல்சோ கீரோ ஒரு க்ளீன் வீகன் பிராண்டும் கூட. இந்த ஸ்பெசிஃபிக் காம்பேக்டில் உங்களுக்கு மொத்தம் 6 ஷேட் வருது. அண்ட் இது உங்களுடைய ஸ்கின்ல ஸ்வெட் அண்ட் ஆயில் கண்ட்ரோல் பண்ண போகுது. இதில் இருக்கக்கூடிய இந்த இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸும் கொடுக்க போகுது, ப்ளர் பண்ண போது உங்க ஸ்கின்னை, அண்ட் ஏர் பிரஷ் ஃபினிஷும் கொடுக்க போகுது. ஸோ இது உங்க ஸ்கின்னுக்கு அந்த யூவி ரே ப்ரொடெக்ஷனும் கொடுக்க போகுது. ஸோ பேசிக்லி நான் என்ன பண்றேன்னா என்னோட ஸ்கின்ல இதை நல்லா அப்படியே பேட் பண்ணிக்கிறேன். ஸ்வைப் பண்ணி எடுக்காம பேட் பண்ணும்போது ஒரு ஈவனான அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த காம்பேக்ட் உங்களுக்கு 1200 ருபீஸ்க்கு வருது. அண்ட் நான் இப்போ செக் பண்ணும்போது ஆஃபர் டைம் வேறு ஓடிட்டு இருந்தது. ஸோ ஆஃபர் டைம்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 700 ருபீஸ் வரைக்கும் கிடைக்குது. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு ஒரு ப்ரான்சர் வச்சு என்னுடைய ஃபேஸை நான் செட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எப்பயுமே ஒரே பவுடரே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு இஃபெக்ட் வந்து செம்மையாக கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த ப்ரான்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு 2 ஷேட் டார்க்கராக இருக்க மாதிரி. இப்போ சப்போஸ் நீங்களே நல்லா ஒரு ஃபேர் ஸ்கின் டோன் சைடில் இருக்கீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய காம்பாக்டே இந்த நம்பர் 6 நான் இன்னைக்கு முகத்துக்கு யூஸ் பண்ணதே உங்களுடைய ஃபேஸ்க்கு நீங்கள் ப்ரான்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அப்படி இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இந்த ப்ரான்சரை என்னோட ஃபேஸை செட் பண்ண யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்சோ எங்கெல்லாம் எனக்கு லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மேட் ப்ரான்சரை நான் எப்படி செட் பண்ணனா அங்கெல்லாம் கிரே கிரேயாக எனக்கு தெரிய போகிறது கிடையாது. என்னுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா செம்ம எஃபர்ட்லெஸ்ஸாக, ஃப்ளாலெஸ்ஸாக, ஜஸ்ட் பவுடர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு வந்து அழகாக செட்டில் ஆயாச்சு. இப்போது நான் என்னுடைய ஐ மேக்கப் போய்க்க போகிறேன். இன்றைக்கி எல்லாமே வந்து சிம்பிளாக தான் இருக்க போகுது. நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஒரு ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ஹீரோட இந்த க்ளோ ஆன் ப்ளஷ் டுவோ ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ரோஸ் ஆயில் அண்ட் கேலண்டலா ஆயில் இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்துக்கிற ஷேட் நம்பர் 2 பிங்க் பர்ஃபெக்ட் ப்ளஸ் ஃப்ரெஷ் கிரேப் ஃப்ரூட் வேரியன்ட். எனக்கு இவங்க இதில் ரொம்ப பிடிச்ச ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி ஒன்று வந்து நல்ல ஒரு கோரலி ஆரஞ்சு பீச் கலர் மாதிரி, இன்னொன்று நல்ல ஒரு மாவ் பிங்க். ஸோ ஒரே பேலட்லேயே உங்களுக்கு ரெண்டு கலர்ஸ் வந்து கிடச்சிட போகுது. ஸோ ப்ளஷ் நிறைய நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இதுவே வந்து போதுமானதாக இருக்க போகுது. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த பீச் கலர் இருக்குல்ல அதை எடுத்து என்னோடய சீக்ஸில் நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டன் ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கும், நல்ல ஒரு நேச்சுரல் லுக்கும் இது வந்து கொடுக்க போகுது. இதே கலரே நான் ஒரு ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் பேக் பண்ணிக்கிறேன்.
இந்த பிளஷ் உங்களுக்கு 900 ருபீஸ்க்கு கிடைக்குது. அடுத்தது கீரோட பிரிசம் பர்ஃபெக்ட் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இதுலயும் ரோசப் ஆயில் அண்ட் கேலண்டுலா ஆயில் தான் இருக்கு. அண்ட் நான் இன்னைக்கு யூஸ் பண்ற ஷேட் 01 சாண்டி ரோஸ். இதுல வந்து சாண்டி ரோஸ் அண்ட் பர்லி பிரான்ஸ் இருக்கு. இதுவும் நம்ம பார்த்த பிளஷ் மாதிரியே தான், ரெண்டு கலர்ஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், லைக் அந்த ஒரு டிமார்க்கேஷனோட. சோ அகைன் ஹைலைட்டரும் நீங்க வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டீங்க, எப்பயாவது வேணும் அண்ட் டிஃப்ரெண்ட் டோன்ஸோட வேணும் அப்படின்னா நீங்க ஆப்வியஸ்லி இந்த ஹைலைட்டர் பேலட் ஃப்ரம் கீரோ நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இங்க இருக்கக்கூடிய இந்த பிரான்ஸ் கோல்டு ஹைலைட்டரை எடுத்து என்னுடைய கன்னத்துல நான் வந்து போட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய அந்த ஹைலைட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைன்லி மில்டா இருக்கும், டெக்ஸ்டர்டா வந்து உங்களுக்கு ஸ்கின்ல தெரிய போறது கிடையாது. ஆல்சோ இதுவும் 900 ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குது. அந்த பிளஷோட மர்ஜ் ஆன மாதிரி போட்டீங்கன்னா தனித்தனி கூட தெரியாது. இப்போ இதையே நான் கொஞ்சமா என்னுடைய ஃபிங்கர்ஸ்ல எடுத்துக்கிறேன், எடுத்து என்னுடைய ஐலிட்ஸ்ல பாப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஐஸ் முடிச்சுக்க போறோம். இதுல தான் வந்து மெயின் மேட்ரு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாமுக்கு வந்து அந்த ஐஸ் வந்து எனக்கு அழகா பாப் ஆகுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்கிட்ட 3 ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அகேன் ஃப்ரம் கீரோவே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன காமிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த கீரோவோட ஆல் டே கம்ஃபர்ட் காஜல் லைனர். இதுல ஹோகோபா சீட் ஆயில் அண்ட் மரூலா ஆயில் இருக்கு. அண்ட் நான் யூஸ் பண்ற ஷேட் கார்பன் பிளாக். இந்த காஜல் உங்களுக்கு 800 ருபீஸ் கிடைக்குது. 800 ருபீஸ்க்கு ஒரு காஜல் வாங்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாம். ஏன்னா இது சம்ம ஸ்மச் ப்ரூஃப் மேட் அண்ட் கிரீமியான ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்க போகுது. இன்டென்ஸ் பிளாக் கலர், அதுதான் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது. அண்ட் இது லாங் லாஸ்டிங் ஆகும் இருக்க போகுது. இதுல உங்களுக்கு ஹோபா ஆயில் இருக்கு அப்படின்றதுனால அது உங்க கண்ணுக்கும் வந்து நல்லா தான் பண்ண போகுது, லைக் மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்க போகுது. இதை என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைன்ல போட்டுட்டு திக்க என்னுடைய லோவர் லேஷ் லைன்லயும் நான் வந்துட்டு போட்டு ஸ்மச் பண்ணிக்கிறேன். இப்போ இதே காஜல் இருந்தே ப்ராடக்ட்ட ஒரு ஆங்குலர் பிரஷ்ல எடுத்து என்னோட ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்க போறேன். ஸோ என்னோட அண்டர் ஐஸ் வந்து கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த காம்பாக்டே இன்னும் கொஞ்சம் நல்லா டென்ஸா நான் வந்து பேக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பிளஷ் ஹைலைட்டர் மறைஞ்சதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நவ் இஸ் மை ஃபேவரட் பார்ட், என்னோட லாஷஸ்க்கு மஸ்காரா வைக்கிறது. எனக்கு இதர் அந்த ஃபால்ஸ் லாஷஸ் ஒட்டுறது இல்லைன்னா மஸ்காரா நிறைய டென்ஸா அப்ளை பண்றது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து நான் இந்த கீரோவோட பொட்டானிக்கோ சூப்பர் ஷீல் மஸ்காரா யூஸ் பண்ணிக்க போறேன். இதுல அவகாடோ ஆயில் அண்ட் கேரண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய இந்த பிரிசில் தான், ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஜென்டிலா இருக்கும் உங்களுடைய லாஷஸ்ல. அண்ட் இது ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அழகா உங்களுடைய லாஷஸ் வந்து ஒன்னு ஒன்னா கோட் பண்ணும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் உங்களுடைய ரேஷஸை டேமேஜ் பண்ண போகிறதே கிடையாது, அது நல்லது தான் பண்ண போகுது. அண்ட் நல்லா இன்டென்ஸான பிளாக் பிக்மெண்டேஷனோட உங்களுடைய லேஷஸ் திக்கா டென்ஸாக நேச்சுரலாக நிறைய லேஷஸ் இருக்க மாதிரி, அதாவது ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் இருக்க மாதிரி, இல்லைனா நேச்சுரலாகவே உங்களுக்கு நல்ல லாஷஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு காமிக்க போகுது. லிப்ஸ்டிக்கு நான் கீரோவோட லஷ் மாய்ஸ்ட் மேட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட லிப்ஸில் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக மேட் ஃபினிஷ் கொடுத்துட்டு இருக்க போகுது. அண்ட் சம பிக்மெண்டடும் கூட உங்களோட லிப்ஸை இது மாய்ஸ்சரைஸ்டாக பார்த்துக்க போகுது. ஏன்னா இதில் ஸ்கின் கேர் இன்ஃபியூஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால இதில் நிறைய ஷேட்ஸும் வருது. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரியான ஷேட்ஸாக இருக்கு. நான் இன்னைக்கு 2 ஷேட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், லூனா பெரி அண்ட் வார்ம் நட்மெக். ஃபஸ்ட்டு லூனா பெரியை எடுத்து என்னுடைய லிப்ஸில் நான் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள டாப் பண்ணுறதுக்கு இந்த வார்ம் நட்மெக் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஆப்வியஸ்லி என்னோடய லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக கிளியராக இருக்க மாதிரி இல்லாது, ஏன்னா நான் வந்து க்ரீம் பேஸ் எதுவும் போடல. பட் இது உங்களுக்கு நேச்சுரலான ஃபினிஷ் கொடுக்கும், லைக் ரொம்ப நீங்கள் மேடப்பாக இருக்கிற மாதிரி இல்லாமல். பட் எனக்கு வந்து ஐஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறது பிடிக்கும் அப்படின்றதுனால என்னுடைய அண்டர் ஐஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்துட்டு காம்பாக்ட் வச்சு செட் பண்ணி அதை கொஞ்சம் ஹைலைட்டடாக காமிச்சிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு என்னுடைய லுக்கை முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ் இதான் ஃபைனல் லுக், வெரி சிம்பிளான ஒரு லுக். எனக்கே வந்து நான் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கேன், லைக் ஒரு லேஷஸ் ஒட்டேன், லென்ஸ் வையேன், இல்லைன்னா லிப் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் போல்டாக மாற்றேன் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் என்னென்னா இந்த மாதிரி சிம்பிளான லுக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக டெடிகேட் பண்ணுறது தான் இது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி, எனக்கு வந்துட்டு ஒரு க்ரீம் பேஸ் இல்லாமல் என்னுடைய பேஸ் வந்து இன்றைக்கி பிடிச்சிருக்கு. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, லைக் ரொம்ப ஆப்வியஸாக ஏதோ போட்டேன் அப்படின்றது தெரியாமல் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. என்னோடய லிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்குது, எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னுடைய ஸ்டைல்லேருந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியப்பட்டுக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளவுதான், இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.